ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். பிருஹதாரண்யக உபனிஷத் முதல் அத்தியாயத்தில் நாலாவது கண்டத்தில் நம்ம வந்து ஏழாவது மந்திரத்தினை கடந்த வாரம் ரொம்ப விஸ்தரிச்சு பார்த்து முடிவு செஞ்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான மந்திரம் அந்த ஏழாவது மந்திரத்திலும் அனுப்பிரவேச பாஷ்யம் வித்யாசூத்திர பாஷ்யம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான விசாரணைகளை நம்ம பண்ணியிருக்கோம். ஆத்ம விஜானேன சர்வ அநாத்ம விஜானம் பவதி. ஆத்ம விஜானேன சர்வ அநாத்ம விஜானம் பவதி. அப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பலம் கூட சொல்லியிருக்கு. கடைசியில ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு கீர்த்திஞ்ச ஸ்லோகஞ்ச. அதுக்கு சங்கரர் கொடுத்த அர்த்தம் வந்து ஞானமும் மோட்சமும். பலம் என்னன்னா ஆத்மனு உபாசனை செஞ்ச ஆத்மீயனு உணர்ந்த உனக்கு அந்த ஆத்ம ஜானம் ஏற்பட்ட உனக்கு மோட்சம் விடுதலை. உனக்கு பந்தமே இல்லைன்னு நீ உணர்வே. அப்படி அந்த ஏழாவது மந்திரத்தினை முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு இப்ப நம்ம எட்டாவது மந்திரத்தினை ஆரம்பிக்கணும். நான் படிக்கிறேன். ததே தத் பிரேய புத்திராத் பிரேய வித்தாத் பிரேய அந்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் யத் அயம் ஆத்மா ச யஹ அந்யாத் அந்யமாத்மானஹ அந்யமாத்மனஹ ப்ரியம் ப்ருவாணம் ப்ரூயாத் ப்ரியகும் ரோத்ஸ்யதீதி ஈஸ்வரஹ ஹ ததைவ ஸ்யாத் ஆத்மனமே ஆத்மானமேவ ப்ரியமுபாசீத சய ஆத்மானமேவ ப்ரியமுபாஸ்தே ந ஹாஸ்ய ப்ரியம் பிரமாயுகம் பவதி. ரொம்ப சின்ன மந்திரமாயிருக்கிற இந்த எட்டாவது மந்திரம் அதோடைய சாராம்சம் என்னன்னு இது ஜஸ்ட் சுருக்கமா சொல்லி நான் அப்புறம் ஒரு விசாரண விசலேஷணத்துக்கு போறோம். நம்ம மந்திரம் சின்னதா இருக்கு, ஆனா ரொம்ப முக்கிய மந்திரமா இருக்கு. ஏழாவது மந்திரம் எவ்வளவு முக்கியமோ அங்க சொல்லி முடிவு செஞ்ச விஷயத்தின அப்புறம் உபனிஷத்து சொல்ல விரும்பி என்ன சொல்றதுன்னா, இந்த ஆத்மா அந்த ஆத்மானு முதல்ல சொல்லுவோம். அப்படி சொன்னாலும் சரி அந்த ஆத்மா இல்ல இந்த ஆத்மா எல்லாருக்கும் லோகத்துல ரொம்ப பிரியத்தமமானது. ஆத்மா பிரியத்தமஹ சூப்பர் ரிலேட்டட் டிகிரி. அப்படின்னா வேற எதுவுமே இவ்வளவு பிரியம் இல்லை, ஆத்மாதான் எல்லாருக்கும் பிரியம் அப்படின்னு சொல்லி
அந்த அப்புறம் லோகத்துல சகஜமா நம்ம நினைக்கிற பிரியம் அப்படின்னு உதாரணம் ரெண்டு மூணு கொடுக்கறது. நானும் மந்திரத்துல பத அர்த்தங்கிறதுக்கு இப்ப வரல, நான் கொஞ்சம் விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பத அர்த்தத்துக்கு போறோம். ஸோ முக்கியமா என்ன சொல்லிருக்கு, ஆத்மாதான் பிரியத்தமம் ஆனது. பிரியமன் என்ன, பிடிச்சது, எனக்கு எது சுகம் கொடுக்குமோ அப்படின்னு தான் அர்த்தம். இது எப்படி ப்ரூவ் பண்றது? அதுக்காக நம்ம வந்து ஒரு விசாரணை செய்ய போறோம். சங்கரர் அவ்வளவு பெருசா பாஷ்யம் எது அங்க விசாரணை பண்ணல, சுருக்கமாக தான் கொஞ்சம் சொன்னார். ஆனா உபனிஷத்து மந்திரம் வந்து ரொம்ப அது காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அது அன்வயம் பார்த்து என்ன நடந்தது அங்க, எதுக்கு இப்படி சொல்லதான்னு சொன்னா நமக்கு இந்த கருத்துக்களை தெரியணும் முதல்ல. அப்கோர்ஸ் நமக்கு வந்து இந்த விஷயம் மறுபடியும் வேற இடத்துல வரும். நம்ம அடிக்கடிக்கு வேற சந்தர்ப்பத்துல கோட் பண்ணிருக்கோம். அங்க யாக்ஞவல்கர் மைத்ரி கிட்ட சொல்றதா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அனேது விசலேஷம் வரும் அப்புறம். ஆனா அது ஒரு பாரிய கேள்வி கேட்டதுனால பர்த்தா அந்த யாக்ஞவல்கர் பதில் கொடுத்தாரனேது அப்படி இருக்கட்டும். உபனிஷத்தே சொல்றது ஆத்மாதா பிரியதமமானதே. அப்ப அதை கொஞ்சம் நாம விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. பாயிண்ட் வைஸா சொல்லுவேன், இங்க என்ன விசாரணை, சுக விசாரணம். பிரியமானதுன்னு எனக்கு சுகம் கொடுக்கறது தானே அது அர்த்தம். சுக விசாரணம் இல்ல சுக சூத்திரங்கள், சுக சூத்திரங்கள். சரியா, இந்த விசாரணத்தில் இப்ப சொல்ல போற பாயிண்ட்ஸ் வந்து உலகம் உலகநாவிய சட்டங்கள் அப்படின்னா யூனிவர்சல் லாஸ். இது அங்கே இங்கே யாருக்கனே எக்ஸப்ஷனே கிடையாது. சரியா, உலகம் மொத்தத்தில் யூனிவர்சல் லாஸ் சொல்றோம் இல்லையா. முதல் சட்டம் என்னன்னா, எல்லோரும் வந்து எல்லோரும் ரெண்டு விஷயங்களுமே நேசிக்கிறோம், விரும்புகிறோம். அப்படி இந்த உலகத்தில் எல்லோரும் ரெண்டு விஷயங்களுமே விரும்புகிறோம், நேசிக்கிறோம். ஒன்று வந்து சுகத்தின்னு விரும்புகிறோம், அதுக்கு பேர் சாத்தியம். சுகத்தின்னு விரும்புகிறோம், ஹாப்பினஸ் ஆனந்தம்னு கூட சொல்லலாம், சுகத்தின்னு விரும்புகிறோம். ரெண்டாவது வந்து சுக சாதனத்தின்னு விரும்புகிறோம், சுக சாதனம். ஸோ சாத்தியம் சுகம் எல்லாரும் விரும்புகிறான். ஆனா அந்த சுகத்துக்கு பல சாதனங்கள், ஸோ சுக சாதனம் ரெண்டு. சரியா, இது முதல் ரூல். இதுல ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது சட்டம் என்னன்னா, இந்த சுகத்தினை விரும்புறது, சுகத்தினை நேசிக்கிறது. என்ன பாயிண்ட் சொன்னா, எல்லோரும் ரெண்டு விரும்புறோம்னு சொன்ன, சுகத்தினை விரும்புறோம், சுக சாதனத்தினை விரும்புறோம். இந்த சுகம் விரும்புறது, த லவ் ஃபார் த சுகம், அது வந்து பிரைமரி முக்கியமானது. சரியா, அப்படி என்ன அர்த்தம், என்ன சொல்லணும், அன்கண்டிஷனல்னு சொல்லணும். அங்க ஒரு எல்லை கண்டிஷன் எதுவுமே போடல, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே போடல, அன்கண்டிஷனல். ஆனா ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா, இந்த சுக சாதனம் வந்து செகண்டரி கண்டிஷனல். இதுதான் ரெண்டாவது நியமம். ஓ, இந்த ரெண்டாவது நியமத்துல ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம உணரணும். ஏன்னு சொன்னா, என்ன சொன்னா, சுக சாதனை வந்து செகண்டரி, அது கண்டிஷனல். அப்படின்னா எப்போ எனக்கு அந்த சுகத்தினை கொடுக்குற அந்த சாதனம், அந்த விஷயம், அந்த பொருள், அந்த மனிதன் யாரோ,
அதிலிருந்து எனக்கு சுகம் வரலைன்னா அதில் நானும் விட்டு கொடுப்பேன், நேசிக்க மாட்டேன், வெறுக்குவேன், தள்ளிடுவேன், நீக்கிடுவேன் இல்லையா. இது புரிஞ்சுக்கணும், எனக்கு பிடிக்கல தள்ளிடுவேன். சரி, ஒருவேளை அந்த சாதனம் எனக்கு சுகம் கொடுத்தாச்சு, கடிச்சது, சுகம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இனிமே அது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சுகம் கொடுத்தாச்சு இல்லை, கொஞ்ச நேரத்துக்கோ தற்காலத்துக்கோ அப்போ நான் தள்ளி வச்சுடுவேன், ஐ வோன்ட் கேர் ஃபார் இட். அது கொடுக்கலன்னாலும் அது விருப்பம் வரும், அது மேல கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கொடுத்தாச்சு இல்லை இனிமே அது என்னன்னு சொல்லிட்டு அப்போவும் அது நீ கேர் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். இது சுக சாதனம், சரியா? அது எப்படி என்ன, ஏறு ஏறி தாண்டினதுக்கு அப்புறம் தெலுங்குல ஒன்று இருக்க, நதி தாண்டினதுக்கு அப்புறம் தெப்பன்னு சொல்லுவாங்க, அது தப்பல, அது உடச்சி எரிச்சுடுவான் நம்ம மலையாளத்தை கூட அப்படி அது இருக்க, அந்த பிரிட்ஜி தாண்டுற வரைக்கும் நாராயணா கோவிந்தா, அப்புறம் தாண்டதுக்கு அப்புறம் கூராயணா என்னமோ சொல்லுவான் நம்ம விட்டுடுவான். பாயசம் சாப்பிடுறோம், கப்புன்னு தூக்கி போடுறோம் இல்லையா, அப்போ வரைக்கும் அந்த கப்பு ரொம்ப முக்கியம். அதுபோல் நதி தாண்டுற வரைக்கும் கப்பல் தேவை, அதுக்கப்புறம் கப்பல் கிடையாது கிப்பல் கிடையாது, தாண்டியாச்சு அர்த்தமாறு. அப்புறம் மூணாவது விஷயம், இந்த சாதன சுக சாதனில் இருக்கிற டிஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன், ரெண்டு சொன்னா, மூணாவது வந்து இந்த சுக சாதனம் மேல நமக்கு இருக்கிற லவ் அக்கறை, அது வந்து அசல் பிரேமே கிடையாது, அது இட் இஸ் நாட் ரியல் லவ் அட் ஆல். இது சுக சாதனம் மேல இருக்கிற அந்த நம்ம லவ் அன்பு வந்து அன்பே இல்லை. எப்படி அது, அது ஜஸ்ட் ஒரு ஃபேக் பொய்யான அன்பு, ஃபேக் லவ், சரியா? நான் பாயிண்ட் வைஸ் தான் சொல்லிட்டுருக்கேன், அது புரிஞ்சிருது, புரியலன்னா சிந்திக்கணும் என்ன அது, ஏன் இப்படி சொல்றேன். நாலாவது விஷயம் வந்து ஆக்சுவலி இந்த சுக சாதனத்துல சுகம் இது கொடுக்கறது, இது சாதனமா இருக்கேன்னு கூட லவ் ஃபார் சுகம் இருக்க முதல் பாயிண்ட். அந்த லவ் ஃபார் சுகம், சுகத்தின் விரும்புறதனேது பை மிஸ்டேக் ஃபால்ஸ்லி, ஓகே, இந்த சுக சாதனல்ல இருக்கிற போல் காணப்படுறது. The love for sukham only falsely appearing on the sukha sadhanam. அந்த நாலு பாயிண்ட். அப்போ இப்போ சொன்ன இந்த லாஸ்ட் பாயிண்ட் இந்த சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா சாத்திய இச்சா சாத்தியம், சாத்திய இச்சா சாத்தியம் என்ன சுகம் என்று சொல்லியிருக்கும், மறக்கக்கூடாது, எல்லாருக்கும் சுகம் வேணும். சாத்திய இச்ச சாதனே, அந்த சாதனை சங்கிராமதி, அது மேல சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டது. அப்புறம் ரெண்டு சட்டங்கள் பேசியிருக்கோம். மூணாவது விஷயம் என்னன்னா சாஸ்திரம் மூலமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சாஸ்திரத்தில் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், படிக்கிறோம் இல்ல கேட்டோம், வேதாந்தம் படிச்சு, இதுல ஆத்மா சுகஸ்வரூபம் அனாத்மா அசுகஸ்வரூபம் கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா, சத்தியம் ஜானம் அனந்தம் ஆனந்தம் சச்சித் ஆனந்தம் கேட்டு, ஆத்மா சுகஸ்வரூபம் அனாத்மா துக்கஸ்வரூபம் சொல்லாம் அசுகஸ்வரூபம், சரியா? மொத்தம் மூணு சட்டம் சொல்லியிருக்கேன்னு
இப்போ அந்த முதல்ல சொன்ன விஷயம், இந்த மூணு ரெண்டு பேர் ரெண்டுத்தினே சேர்த்துங்க என்ன பதில் வரணும்? ஓகே, என்ன பதில் கிடைக்கும்? பிரைமரி அங்க சுகம்னு சொல்லியிருக்கோம், சுகம் இஸ் ஈக்குவல் டு சுகம் ஆத்மலதா இருக்கேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அனாத்மா லவ் லவ் அன்கண்டிஷனல் லவ் இங்க இதுதானே, அன்கண்டிஷனல் லவ். அப்போ சுகம் இஸ் ஆத்மா, ஆத்மல சுகம் இருக்கு. அப்போ பிரைமரி லவ் நம்ம சுகம் எங்க இருக்கு? ஆத்மால தான் இருக்கு. ஏன் ஆத்மா தானே சுகஸ்வரூபம்னு சொல்லி சாஸ்திரத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அந்த சுகஸ்வரூபம் ஆத்மானால, அப்போ பிரைமரி சுகம் அனேது ஆத்மல இருக்கு அனேது நமக்கு தெரியறது, கரெக்டா? அப்போ வேற என்ன தெரியறது? எல்லா அனாத்மா மேல இருக்கிற அன்பு அது எல்லாமே கூட பொய்யானதுன்னு தெரியாது. பொய்யானது தெரியுது இல்லையா? ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்னால? ஆத்மா சுகஸ்வரூபம், அனாத்மா அசுகஸ்வரூபம். அப்போ சுகம் வந்து பிரைமரி நமக்கு, அந்த சுகம் அப்போ ஆத்மா சுகம்தான் பிரைமரியா இருந்திருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த ரெண்டு விஷயம் இது தெரிஞ்சது. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் சேர்த்துட்டா நமக்கு புரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் ஏதாவது நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம், அது எனக்கு சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி ஏதோ கொடுக்கறது, அதனால தான் அது நேசிக்கிறோம். அப்போ சுகம் கொடுக்கறது ஏதாவது அனு சொன்னா ஆத்மா சுகஸ்வரூபம்னால என்ன, நான் தான் நேசிக்கிறே பிரைமரியா முக்கியமா. ஓகே, ஐ லவ் ஃபார் மை சேக், என்ன எனக்கு அது சுகம் கொடுக்கறதா இல்லையானது முக்கியம் இல்லையா? அது எனக்கு சுகம் கொடுக்கறதுன்னா அது எனக்கு பிடிக்கும் என்ற, ஆனா எனக்கு அப்போ எனக்கு சுகம் என்ன சுகம் அனேது முக்கியம். அதுக்கு அது சகாயமா இருந்த சாதகமா ஓகே, அதர்வைஸ் நாட். சரியா, இந்த உலகத்தில் இதுக்கு சாஸ்திரிய பதம் என்ன உபயோகப்படுத்தாருன்னா, சாஸ்திரக்காரன் வந்து ஆத்மசேஷத்துவம் அப்படின்னு ஒரு பதம். அப்போ ஆத்மசுகஸ்வரூபம். அப்போ பிரைமரிலி ஐ லவ் மை செல்ஃப் ஆத்மா. அப்போ எனக்கு வேற சாதகமானதெல்லாம் எனக்கு சுகம் கொடுக்கறதுன்னு சொன்னா ஓகே, அதர்வைஸ் நான் அது விரும்பலை. அப்போ அது ஃபேக்கு, மாறிக்கொண்டே இருக்கும், கண்டிஷனால இருக்கு அது புரிஞ்சுக்கணும். லோகத்திலோ ஒரு ஒரு வீட்டிலேயோ சமுதாயத்தில் நடக்கிற எல்லாம் இந்த ரொம்ப கொடுமையான கஷ்டமான ட்ராஜிக் திங்ஸ் நடக்கிறதே, டைவர்ஸ் ஆவது, அடிக்கிறதாவது, உட்டி கொடுக்கறதாவது, கொலை பண்றாவது, மனுஷன் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம், எனக்கு அது ஒத்து வரல. ஓகே, அது ஃபேமிலி ரிலேஷன்ஸ்ல முக்கியமா வரது. ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா நீ எனக்கு நான் நினைச்ச போல், எனக்கு தகுந்த போல், எனக்கு பிடிச்ச போல் இருக்கணும். ஐ லவ் யூ பட் ஐ அலவ் யூ. இந்த அலவ் என்ன ஆக்சுவலி சமஸ்கிருதத்தோட லவ், ஐ லவ் யூ, ஆ லவ் யூ, அலவ் யூ ஆன்னு போட்டா சம்ஸ்கிருதம் வந்து நாட் லவ். அதனாலதான் ஐ அலவ் யூ கோ எனிவே. என்ன அது முன்னாடி ஐ லவ் யூ அன்னு சொன்னவன் ஜஸ்ட் ஐ அம் அலவிங், ஐ அலவ் யூ. ஸோ இந்த மாதிரி அப்போ முன்னாடி சுகசாதனமா இருக்கிறது என்ன ஆயிடுது? அப்புறம்
துக்க சாதனம் ஆயிடுது. காரில் கார் இருந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது சுக சாதனம் ஆயிருக்கு. கார் எங்காவது நடுவில் பிரேக் டவுன் ஆகி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அதே சுக சாதனம் துக்க சாதனம் ஆயிடுது. எந்த வகையிலன்னு அப்புறம் காடுன்னு கூப்பிடுக்கிறோமா பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் வேற. நடந்து போறவனு பார்த்து பொறாமை வரும். பாறவனு ஸ்கூட்டர் பைக்கு கூட நிந்தி போச்சுன்னா தள்ளிட்டு போக முடியாது. அவர் பாட்டுக்கு நல்லா நடந்து போறான். இது விட்டுட்டு போக முடியாது, தள்ளிட்டு போக முடியாது இல்லையா? சுக சாதனமா இருந்தது இப்போ துக்க சாதனம் ஆயிடுது. அதே போல்தான் இந்த சரீரம் சுக சாதனமா நம்ம நினைச்சுக்கிறோம். இது அப்புறம் தெரியுறது கொஞ்சம் கொஞ்சம் இது துக்க சாதனமா இருக்கு. வெளியில விஷயம்தான் பேசிட்டு இருக்கிறோம், பட் இங்க சரீரம் கூட சேர்த்துக்கணும். சரீரம் துக்க சாதனமா இருக்கு இல்லையா? அப்புறம் அதனால எந்த எதிர்பார்ப்பு இல்லாமே லோகத்துல எல்லார்கிட்ட இருந்து எது கிட்டனா வந்து எனக்கு அன்கண்டிஷனல் லவ் வேணும் அனு எதிர்பார்க்கறது வந்து முட்டாள். அன்கண்டிஷனலா அவங்களை என்ன லவ் பண்ணுறது நம்ம எதிர்பார்ப்போம், ஆனா நம்ம வந்து அப்படி இருக்கிறோமா? நம்ம கண்டிஷனலா தான் லவ் பண்றோம். சரியா? மொத்தம் இப்போ மூணு லாஸ் சொல்லிருக்க சட்டங்கள் யூனிவர்சல், இது எல்லாருக்கும் சம்பந்தம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஐ லவ் மை செல்ஃப் மோஸ்ட்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? என்ன ஆத்மத சுகம் கொடுக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்டம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த என்ன அர்த்தம்? உபனிஷத்து ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கு நான் இப்போ போல வேற எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பார்க்கறேன். ஈவன் நான் நினைக்கிற அந்த சோகால்டு எங்களுடைய மதம், மை ரிலிஜியன், என்னுடைய கடவுள் கூட எல்லாமே சுக சாதனம்தான், செகண்டரி. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னுடைய மதம், என்னுடைய கடவுள், என்னுடைய இஷ்ட தெய்வம் இதெல்லாம் கூட செகண்டரி, சுக சாதனங்கள் தான். அதனாலதான் அத்வைதி சொல்லுவா, நம்ம ஈவன் பக்தி கூட கடவுள் மேல இஸ் எ கண்டிஷனல் லவ். பக்தி கூட கண்டிஷனல் லவ், சரியா? அப்போ என்ன புரிஞ்சதை? நான் என்னுடைய மதத்தில் நான் நேசிக்கிறேன்னு சொன்னாலும், என்னுடைய கடவுளும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நேசிக்கிறேன்னு சொன்னா கூட அது தவறு. ஆக்சுவலா எதுக்கு இப்பதானே சொன்னோம், ஆத்மதான் நான் நல்லா நேசிக்கிறேன். அப்போ ஆத்ம சுகத்துக்காக என்னுடைய மதம் செகண்டரி சுக சாதனம், ஆத்ம சுகத்துக்காக அந்த கடவுளை வந்து செகண்டரி சுக சாதனம். கண்டிஷனல் தானே பாரு, இது புரிஞ்சு. அப்படி என்ன மொத்தத்துல ஃபைனல் என்ன புரிஞ்சதுன்னா, எல்லோரும் செல்ஃபிஷ், எல்லோரும் செல்ஃபிஷ், எவ்ரிபடி போறோம். அந்த பாயிண்ட் இன்னும் எந்த அளவுக்கு போறோம்னா போறோம். ஆனா பொதுவா இது புரிஞ்சுக்காம என்ன சொல்லுவாங்க, லவ் ஆல், லவ் அதர்ஸ் மோர் தேன் யூ, லவ் யுவர் கண்ட்ரி, சரியா, லவ் த லார்ட் தேன் யூ, இதெல்லாம் சொல்லுவோம். உங்க மேல கடவுளை நல்லா நேசிக்கணும், உங்க சுத்தி இருக்கிற மக்களை நேசிக்கணும், உங்க கடவுளை நேசிக்கணும், நெய்பர்ஸ் லவ் தை நெய்பர்,
இப்படி எல்லாம் சொல்றான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இது எல்லாமே கூட வேதாந்த பரமா இப்போ நம்ம பண்ற அனாலிசிஸ் பார்த்த சில்லி சிரிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அது சில்லி சிரிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா அதெல்லாம் வேலை பண்ணாது. நீ சும்மா சொல்றே தவிர லவ் தை நெய்பர், லவ் த அதர்ஸ் மோஸ்ட், செல்ஃபிஷ் இருக்கக்கூடாது. எதனால சொல்றோம்? வேதாந்தியான நம்ம என்ன சொல்றோம்? வேதாந்த சொல்றது இதோ மேல லா எல்லாம் பார்த்தோமே, அது என்ன சொன்னது? உலக அளவு ஒரு சட்டம்னு சொல்லிடும் இல்லையா, யூனிவர்சல்ல. அதனால நீ சும்மா பேசாது, புரிஞ்சுக்கல நீ அப்படின்னு. சரி, அப்போ இப்படி சொன்னா யாரோ கேளு கேட்கிறான். ஓ வேதாந்த நீ சரி, வேதாந்தம் இப்படி கூட சொல்றதே, என்ன சொல்றதுன்னா ஞானி லவ்ஸ், ஞானி எல்லாருமே நேசிப்பாள், ஞானிக்கு எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானியுடைய பிரைமரி லவ் வந்து அந்த ஹோல் வேர்ல்டு. இதுதானே வேதாந்தத்துல பகவத்கீதையில எல்லாம் சொன்ன உதாரணம் சொல்றேன். இப்படி அணி இந்த வேதாந்தத்திலேயே இப்படி சொல்றேன் ஜ்ஞானி, அது எப்படி சாத்தியம்? நீ மேல யூனிவர்சல்லான்னு சொன்ன, இப்ப அது ஜ்ஞானி அதுக்கு அடிப்படையா வரானா இல்லையா? சரியா, இந்த மேல சொன்ன சட்டம் அவருக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா கேள்வி. எங்கெல்லாம் இப்படி சொல்லிருக்கேன்? நிறைய இடத்துல சொல்லிருக்கேன். பகவத்கீதையில ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி அர்ஜுனா சுகம் வாயதி வா துக்கம் சயோகி பரமோ மத. நீங்க இப்ப வந்து சுகம் பத்தி சுகசூத்திரவனே வேதாந்த பரம இந்த லா பேசுறீங்க. நான் பேசல, எட்டாவது மந்திரத்தில் உபனிஷத்து சொல்றதே, அதுக்குதான் இந்த கதையில. ஆனா அவன் வந்து அது புரிஞ்சுக்கல, அது அனலைஸ் பண்ண தெரியல அவனுக்கு. இங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்க கான்ட்ரடிக்ஷன் ஆயிருக்கு. ஏ நிறைய இடத்துல சர்வத்ர சமதர்ஷனா சமம் பஷ்யதி அர்ஜுனா எல்லாம் வேற உபனிஷத்துல கூட சொல்லியிருக்க. இது எப்படி இந்த கான்ட்ரடிக்ஷன் இப்ப சால்வ் பண்ண? இப்போ ஞானி இந்த சட்டம் அவனுக்கு, அவனும் செல்ஃபிஷ் தான், அவன் இத நேசிக்கிறான். ஆனா இன்னொரு பக்கம் இப்படி உலகம் எல்லாம் நேசிப்பார் ஜ்ஞானி அப்படின்னு சமதர்ஷனம் சமதிருஷ்டி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து வேதாந்தம் என்ன பதில் சொல்றதுன்னா, அப்படி இல்லை, ஜ்ஞானி உலகத்தினு தான் நேசிக்கிறார், நம்மளை நேசிக்கல, அவர் நேசிக்கல அனேது கரெக்ட் இல்லை, அது தப்பு. இன்னும் ஜ்ஞானி கூட செல்ஃபிஷ் தான். யாருடைய பதிலவே? நம்ம வேதாந்திகள் சொல்றோம் ஜ்ஞானி கூட செல்ஃபிஷ் தான். அவரும் அவர்னு தான் ரொம்ப விரும்புகிறார், நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் ஹிம்செல்ஃப் மோஸ்ட். அப்போ செல்ஃபிஷ் தான் ஜ்ஞானி கூட அப்படின்னு முதல் பதில் கொடுப்போம். பட் ஸ்டில் கான்ட்ரடிக்ஷன் இருக்க, அது எப்படி என்ன? அப்படி இல்லை, இன்னும் கூட நாங்க இன்னொரு படி மேல சொல்றோம் பாரு. கடவுள் கூட இந்த லா ஜ்ஞானிக்கும் அப்ளை ஆயிடுச்சு. கடவுள் கூட அவரு ரொம்ப நேசிக்கிறார் தவிர, பிகாஸ் அந்த லா எல்லாருக்கும் அப்ளை ஆகும். Even the God, Ishwar also, he loves himself most. அப்படியே அந்த லா கடவுள் கூட அப்ளை ஆயிடுச்சு. சரியா, பட் ஸ்டில் இதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். கடவுள் பத்தி எப்படி அங்க வந்து ஜ்ஞானி பத்தி சொல்லும் போதோ பகவத்கீதை ஆத்மோபம்மேன சர்வத்ரா சமம் பஷ்யதி அர்ஜுனா, பட் அதே கடவுள் கீதையிலோ வேற இடத்துல பல இடத்துல எனக்கு யாரு மேல துவேஷம் இல்லை, யாரு மேல ராகம் இல்லை,
எனக்கு எல்லாரும் சமமுன்னு அவரும் சொல்றாரு. அக்னேஷ்டா சர்வபூதானம் மைத்திர கருணையை வச்சு எனக்கு ஞான லட்சணங்கள் எக்கச்சக்கமா நிறைய இடத்துல கோட் பண்ணி சொல்லப்பட்டது. அப்போ எப்படி இந்த மோதல் கான்ட்ரடிக்ஷன்னே சால்வ் பண்றதுன்னு சொன்னா எது கரெக்ட்? இப்போ ஞானி கூட செல்ஃபிஷா, கடவுள் கூட செல்ஃபிஷா? என்ன, கடவுளும் அவர் தான் நேசிக்கிறார், ஞானி அவர் தான் நேசிக்கிறார், இது யூனிவர்சல் தான், யாரும் அப்படிதான் எல்லாருக்கும் வர்த்திக்கு வந்த சட்டம். ஆனா பதில் கொடுக்கணும், பதில் இருக்கு பகவத்கீதையில இருக்கு. என்ன பதில்? என்ன, ஞானி வந்து அவன் தான் நேசிக்கிறார் எல்லோருக்கும் சொன்னது போல். ஆனா அதே சமயத்தில் அவர் வந்து இந்த உலகத்தினையோ நேசிக்கிறாரு. எப்படி? அவராகவே உலகம், அவரே உலகம் என்று சொல்லி உலகத்தை நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி லவ்ஸ் தி வேர்ல்ட் ஆல்சோ ஆஸ் ஹிம்செல்ஃப். அது புரியணும். அவர் உலகம் வேறையா பார்க்கலையே, வேறையா நினைச்சுக்கலே, அப்போ சாத்தியம் தானே? செல்ஃப் இட் செல்ஃப் இஸ் எக்ஸ்பேண்டட். நானேதா, என்னோட விபூதி தானே, மையேவ சக்லம் ஜாத்தம் தானே. அப்ப அந்த வகையில ஒத்துவைய முதல் பாயிண்ட், அவர் அவனை நேசிக்கிறாரு. இப்போ செகண்டரி சாதனம் இல்லை, அவர் உலகத்தின் நேசிக்கிறாருன்னா உலகத்தினி அவராவே நினைச்சுக்கிறாரு. அவரே தான் உலகம், வந்து உலகம் தனி இல்லை ஜ்ஞானி. அப்ப அதனாலதான் ஜ்ஞானி. ஓகே, அப்படி என்ன, அவர் அவர்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நானும் ஐ எம் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட், ஆர் வேர்ல்ட் இஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் மீ. என்ன மிஞ்சி நீர் உலகம் தனியா இல்லை அனேது புரிஞ்சுக்கிட்டார். சரியா? அப்போ இப்போ சொன்ன இந்த பிரின்சிபல் வந்து கடவுளுக்கையும் வர்த்திக்கிறது. கடவுள் விஷயம் வரும்போது சொல்லுவோம், கடவுள் எப்படி அது அதையும் சொல்றாரு இதையும் சொல்றாரு, அந்த பாயிண்ட் வரும். பட் கடவுளுக்கு கூட இந்த லா வர்த்திக்கும். எப்போ சாத்தியம் இந்த மாதிரி ஜ்ஞானி உலகம் கூட அவர் தான் சொல்லி நினைச்சு வித்தியாசம் இல்லைன்னு நினைச்சாருன்னா, அப்போ அது செல்ஃபிஷ் அனே பதம் இருக்குல்ல சுனிலை சுனிலை, அந்த செல்ஃபிஷ் அனேது இங்கிலீஷ் பதம், அங்க கூட சொல்லியிருக்கு புரியுது. அந்த எஸ் வந்து நீ கேபிட்டல்ல எஸ்ஸா மாற்றுக்கோம். எதுக்குன்னு சொல்றோம்னா அதுல வந்து எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். அந்த எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் அனேது ரொம்ப முக்கியம். அதான் ஜ்ஞான நிஷ்டகி ஒரு அடையாளம். சரியா? எல்லாமே என்ன, ஜீவா ஜகத்து ஈஸ்வரா எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். அப்படி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண அந்த கேபிட்டல் எஸ் செல்ஃபிஷ், ஓகே, அங்க ப்ராப்ளம் இல்லை. ஆனா அஜ்ஞான விஷயத்துல ப்ராப்ளம் இருக்கு. அதனால் இப்ப அடுத்த பாயிண்ட் ஜ்ஞானிய விஷயம் சொல்லிட்டோம். யாராவது கடவுள் வேறு, அவர் சுவாமி நான் தாசன் அனி, த காட் இஸ் டிஃபரெண்ட் அனி சொல்றவங்க இருக்காங்க இல்லை நிறைய பேர். நம்மளும் கூட அப்படிதான் இருக்கோம். இன்னும் வேதாந்தம் படிச்சு கூட அவ்வளவு சுலபம் இல்லை. கடவுள் வேறனேது அது அவ்வளவு சுலபமா போகாது. வேதாந்தம் படிச்சா கூட, நான் படிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குதான் இந்த விசாரணை எல்லாம். அப்ப அப்ப பண்ணல என்ன, அப்புறம் வேதாந்தம் வேதாந்தமே ஒரு பக்கம் எங்க இருப்பாரு அடியில. அப்படி யாராவது சொன்னா காட் இஸ் டிஃபரெண்ட் தேன் மீ அப்படின்னு சொன்னா, அது வந்து அப்போ என்ன ஆயிடுச்சு, கடவுள் வந்து செகண்டரி ஆயிட்டார். எப்படி? இந்த லா பிரகாரம், லா பிரகாரம் பார்த்த நான் தான் எனக்கு ரொம்ப பிரியம், அப்ப எனக்கு கடவுள் எனக்கு சுக சாதனம் ஆயிட்டாரு. அப்போ இவனுடைய டிவோஷன் லவ் டு த காட்
ரியல்லி பிரைமரிலி அன்கண்டிஷனலா இல்லை, இருக்க முடியாது. ரியல் லவ்வா அன்கண்டிஷனல் லவ்வா பிரைமரி லவ்வா இருக்க முடியாது. ஏன்னா பிரைமரி லவ் அனேது அங்க யூனிவர்ஸ்ல சொல்லிட்டோம், சரியா? அப்போ என்ன புரியுது, இந்த பக்தி பேர்ல இருக்கிற இந்த துவைத்தின்ஸ் எல்லாருமே யாருமே நிஜமா கடவுள்னி அன்கண்டிஷனல்லா பிரைமரியா ரியல்லா நேசிக்க முடியாது. ஆஸ் லாங் ஆஸ் யூ சே, எவ்வளவு நாளைக்கு நீ கடவுள் வேறுன்னு சொல்றியோ, அவர் சுவாமி என்று சொல்றியோ, நான் தாசன் சொல்றியோ, அங்க இந்த லா லா ரொம்ப பலமா இருக்கு. உன்னுடைய கருத்து இல்லை, நீ எப்படி வாதிச்சா கூட நீ நெகேட் பண்ண முடியாது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அனேது வந்து அது அவ்வளவு பக்கம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அத்வைதிகளுக்கு வேதாந்த படிகளுக்கு பக்தே இல்லை அப்படின்னு நம்மளும் சொல்லுவான் பார்த்தீங்களா. ஆமா, அத்வைத்தி வந்து ஒண்ணு போல வந்து ஒரு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு போய் அந்த வைகுண்ட வாசல் ஒண்ணுக்கு போறதுக்கு கஷ்டப்பட மாட்டான் இல்ல, அவருக்கு எதுவுமே கட்டாயம் இல்லை, சும்மா ஏதோ டைம் பாஸ் போன போற போலன்னு போல. ஆனா உனக்கு உறுத்துறது இல்லை, பயப்படுற இல்லை நீ. இங்க முட்டுக்கிறேன், இங்க முட்டுக்கிறேன், அங்க முட்டுக்கிறேன், எல்லாம் முட்டுக்கிறேன், முட்டி போட்டி முட்டிக்கிறேன். அப்போ அத்வைதிக்கு பக்தி இல்லைன்னு சொல்றான், உண்மையான பக்தி அத்வைதி ஞானிக்கு தான் இருக்கு பாத்தீங்களா. நம்ம நம்புவீங்களா? நம்ப மாட்டோம், என்ன வெளியில காட்சி வேற மாதிரி இருக்கு. சரி, இப்ப அவங்க திருஷ்டியில யோசிச்சு பார்த்தா இந்த துவைத்தி பக்தி சொல்லணும். பகவான் என்ன ஆயிடுச்சு, சுக சாதனம் ஆயிட்டாரு, சரியா? செகண்டரி ஆயிட்டாரு. அதனால அவங்க ஒருக்காகவும் கடவுள்னை வந்து அன்கண்டிஷனலா நேசிக்கவே முடியாது. அப்படி அத்தனை பக்தர்கள் என்னென்னமோ பாடி என்னென்னமோ பெரிய பக்தியில இருக்காங்க, அவங்க எல்லாரும் அந்த ஞான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களை பக்தி பரிபக்குவம் ஆயிடுச்சு, நாட் அதர்வைஸ். நீ அது புரிஞ்சுக்கல, அந்த டிஃபரன்ஸ் இல்லாத ஒரு நிலை வந்திருக்கணும். வரலன்னா அவங்களை முக்தர்கள் ஆகலை, பக்தர்களா இருந்திருக்கலாம், சிறந்த பக்தர்களா இருந்திருக்கலாம், பாவபக்தி எல்லாமே இருந்திருக்கலாம், கடவுளுக்காக தியாகம் பண்ணிருக்கலாம், உயிர் ஊட்டிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கோ, முக்தர்கள் ஆகலை. ஏன்னா ஞானம் பரிபூர்ணம் ஆகலைங்க, அதனால அப்ப அன்கண்டிஷனல் ஆகிறது. ஸோ இப்ப சொன்னதெல்லாம் கூட பகவானுக்கு அப்ளை பண்ண எப்படி இருக்கும், டச் பண்ணிட்டேன், ஞான விஷயத்தின் கிளியர் பண்ணிட்டோம், அவர மொத்தத்தினை அவராவே பார்க்கிற ஞானம் வந்ததுனால அவர் விஷயத்துல அவர் செல்ஃபிஷ் தான், அது ஒத்துக்கணும். பட் த செல்ஃப் இஸ் எக்ஸ்டெண்டட் அங்கேயும் இருக்கு, அதனால அவருக்கு இங்க வந்து சுக சாதனம் அனேது ஒண்ணுக்கு கிடையாது. சரி, இப்போ கடவுள் பத்தி என்ன சொல்றீங்க, கடவுள் பத்தி என்ன சொல்றீங்கன்னா, பகவான் விஷயத்துல கூட இந்த லா அப்ளை ஆகும், அவரும் செல்ஃபிஷ் தான், சரியா? ஞானிக்கு சொன்னதே இங்க அப்ளை பண்ணி பார்த்தா செல்ஃபிஷ் தான். அது எப்படி என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பிரமாணம் பகவத்கீதையிலேயே 7வது அத்தியாயத்துல இருக்கு, எல்லாம் அங்கே இருக்கு. ஸ்மிருதியார் ஸ்ருதி, நீ ஒடுங்க பார்த்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அங்க முதல்ல வந்து சேத்துர் விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்னாசுரர்த்தாதி ஜ்ஞானீச்ச பரதர்ஷபானி சொல்லி சொல்லி அதே இடத்துல கீழ் அடுத்த ஸ்லோகத்தில்
என்ன சொன்னாரு, பிரியோ ஹி ஜ்ஞானி நோத்யர்த்த அகம் சச்சமே மம பிரிய, அதுல ஜ்ஞானி எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொன்னாரு. ஜ்ஞானி எனக்கு ரொம்ப பிரியம்னு சொன்னாரு. அப்போ அங்க வரைக்கும் பார்த்தா நீங்க சொல்றலாம் அங்க செல்லலையே, நீங்க என்ன ஆத்மாதான் பிரியம்னு சொல்லணும் பிரைமரியா, அவர் எனக்கு ஜ்ஞானி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு, அது பிரைமரியா செகண்டரியா என்ன விஷயம்? அவர் வந்து அப்புறம் அடுத்த வரியிலும் அடுத்த ஸ்லோகத்திலும் அர்ஜுனனுக்கு நான் ரகசியம் சொல்றேன் பாரு, அது உண்மையா சொல்லணும் வந்தான்னு சொல்லி, அப்புறம் எதனால ஜ்ஞானின்னு நீங்க லவ் பண்றீங்க, உங்களை நீங்க லவ் பண்ணலையா, அப்படி ஆயிடுச்சு, அங்கே கான்ட்ரடிக்ஷன் இருக்க. அப்ப அது பகவான் வந்து ஜ்ஞானீது ஆத்மைவ மே மதம், ஜ்ஞானி வேற இல்லை நான் வேற இல்லை, ஆத்மாதான் ஜ்ஞானி, ஆத்மா நேர் நான் தான். அப்போ என்ன நானும் நேசிக்கிற செல்ஃபிஷ்ன்னு அர்த்தம் சொல்லி ஜ்ஞானி நேசிக்கிறேன்னு அர்த்தம், ஜ்ஞானி நானும் வேறு இல்லை, டிஃபரன்ஸ் இல்லை, ஜ்ஞானி டூ ஆத்ம ஏவ மே மதம். எவ்வளவு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, இப்போ அதெல்லாம் இப்படி இருக்கேன்னு இப்ப இன்னைக்கு இந்த அனாலிசிஸ் பண்றதுனால தானே தெரியறது. அதனால அந்த லா எது, எல்லாரும் அவங்க அவங்களும் தான் நேசிக்கிறாங்க, எவ்ரிபடி லவ்ஸ் தெம்செல்ஸ் த மோஸ்ட், இது மாற்ற முடியாது. ஆனா அஜ்ஞான விஷயத்துல செகண்டரி பிரைமரி அனு அப்படி பேச வேண்டியதா இருக்கு, ஜ்ஞானி பகவான் விஷயத்துல அந்த பேச்சு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சர்வத்திர சமதர்சனம் அதெல்லாம் இப்ப இங்க செல்லும், சரியா? அதனால ஜ்ஞானீதும் ஆத்மைவ மே மதம். அங்க என்ன சொன்னோம், ஜ்ஞானி கூட உலகம் மொத்தம் நானே தான் நீ கன்ஃபார்மா உணர்ந்துட்டாரு. அப்ப ஆத்ம வந்து நேசிக்கிற மாதிரி தானே. அப்போ கடவுளை பத்தி சொல்லும் போதும், அப்ப கடவுள் வந்து ஜ்ஞானின்னு மட்டும்தான் நேசிக்கிறாரு, பக்தாளன் மட்டும்தான்னா இல்லை, அஜ்ஞானின்னு கூட பகவான் நேசிப்பார். ஏன் பகவான் திருஷ்டிலோ ஜ்ஞானி அஜ்ஞானி இல்லை, ஜ்ஞானி திருஷ்டிலோ கூட இது பேச்சுக்கு தவிர, சர்வம் நான் தான் சொல்லும் போது திரும்பி அஜ்ஞானி எங்க இருக்கான். ஆனா அஜ்ஞானி திருஷ்டிலோ அல்ல பக்தன் திருஷ்டிலோ வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் பகவான் ஆங்கிள் பார்த்தா அவருக்கு அக்னானி பக்தனும் அபக்தனும் ஜானி அக்னானி பேதம் பார்க்க முடியாது. எல்லாம் நானே தான் சொல்லிட்டு ஆத்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிதான் பேதம் பார்க்க முடியும்? பட் இதுல பேச்சுக்கு அங்கங்க மேலோட்டமா பக்தியே பேசிட்டு போயிட்டு இருந்த ஆழமா விசாரண வேதாந்தத்து கூட சேர்ந்து பண்ணலன்னா இதெல்லாம் ஒரு குழப்பமாவே அறக்குறையாவே இருக்கும். புரிஞ்சுதா? அதனாலதான் அத்வைத்த ஜானிக்கு வந்து அவ்வளவு தைரியம், அவர் கடவுள் வேறையானு பார்த்தாதானே பயப்படணும். கடவுள் எங்க வேற இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமானி தானே சொல்லியிருக்கேன், வை ஹாவ் டு ஸ்ட்ரகிள். அதுதான் ஜ்ஞான பரிபூர்ணத்தை வரும்போதும் இந்த பயம் இந்த ஸ்ட்ரகிள் அந்த சந்தேகம் டவுட் எதுவுமே இருக்காது, பூரணம். சரியா? இப்போ அந்த புரிஞ்சதா? புரிஞ்சிருக்கும். மந்திரத்துடைய பதங்கள்னு பார்த்தா இப்போ இந்த விஷயம்தான் அங்க சுருக்கமா ரொம்ப அப்டிராக்டா உபனிஷத்து வந்து அப்படி சொல்லிட்டு போறோம், சரியா? பதங்களுடைய அர்த்தம் பார்க்கறது ஆல்மோஸ்ட் எல்லா பலம் டச் பண்ணுவேன், ஜஸ்ட் தது ஏ தது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆத்ம தத்துவம், அந்த ஆத்மத்துவம் பிரேயஹா, பிரேயஹானது வந்து பிரியஹா
பிரேயா பிரேஷ்டா, ஏ கம்பேரிட்டிவ் டிகிரி ரிலேட்டிவ் அண்ட் சூப்பர் ரிலேட்டிவ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரேயா. ஆக்சுவலி பிரேஷ்டான்னு சொல்லியிருக்கலாம், பிரேஷ்டான்னு சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி ஆகும். ஆனால் வேற இடத்துல அந்த பேராகிராஃப்லயே அந்த தம உத்தம அப்படி சொல்றது வந்ததுனால அது பிரேஷ்டான்னு எடுத்துருக்கு. ஸ்கூல்ல இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா கிராமர் படிக்கும்போது. பல கம்பேரிசன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கு. டியர் டியர் டியரர் டியரெஸ்ட், குட் குடர் குடெஸ்ட், இதெல்லாம் படிச்சிட மாட்டீங்க. பேட் பேடர் பேடெஸ்ட், இப்படெல்லாம் படிச்சுதான் மார்க்கில் போச்சு. அப்படியே வந்துட்டு பிரேயஹானி மட்டும்தான் உபயோகப்படுத்துறது உபநிஷத்து. பிரேயஹ பிரேயம்னா விரும்புறது இஷ்டப்படுறது. எது மேல புத்திராத்த பிரேயஹ போடுறது முதல்ல அடி, குழந்தை அதையும் பையனா புத்திரன் புத்திரி இது எல்லாத்துக்கும் மேல பிரியமானது. ததேதன் அந்த ஆத்ம தத்துவம்னு புரிஞ்சுக்கணும். இப்போ மேல என்ன பேசியிருக்குமோ ஆத்ம இத்தியே உபாசித. அப்புறம் வித்தாத் பிரேயா, வித்தம் என்ன தனம் பணம், சரி வித்தாத் பிரேயா, பிரேயா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒன்று ஒன்னா சொல்லி நிறைய எங்க பேசுவே வேண்டான்னு சொல்லி உபனிஷத்து போதும் ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாமே சேர்த்துக்கணுங்க. பாரியா புத்திர பித்ர பசு எல்லாம் எல்லாத்து மேல பிரியம், காரு பங்களோ வீடு எல்லாத்து மேல புத்திராத் தனாத் க்ஷேத்ராத் தாராத் சொல்லி நான் அவ்வளோ பெரிய லிஸ்ட் எல்லாம் சொல்லி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா, அன்யஸ்மாத் சர்வஸ்மாத் பிரேயா, பிரேயா அங்கே ஆட் பண்ணிக்கணும். ஓகே, வேற எதுவுமில்ல, டியரர் தேன் தி டியரஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும். அன்யாத் அன்யஸ்மாத் சர்வஸ்மாத் பிரேயா, சரியா இப்போ புரிஞ்சுதா எதுக்கு இவ்வளவு பேசியிருக்கேன் நான் முன்னாடின்னு சொல்லி. இங்க ஒரு கேள்வி வரும், எப்படி அப்படி சொல்லுவீங்க, சரி உபனிஷத்து கூட நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி சொல்லியிருக்கேன், எப்படி அப்படி சொல்லுவீங்க. எத்தனை பேர் லோகத்துல பீப்புள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கை உயிரே தியாகம் பண்றாங்க, எத்தனை தேசபக்தர்கள் வந்து நாட்டுக்காக பிராண தியாகம் பண்ணி உயிரை கொடுத்தாங்க, தே லவ் த கண்ட்ரி மோஸ்ட், சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க எப்படி எல்லாம் அது மேல ஆத்மாதான் பிரியம்னு சொல்லி செல்ஃபிஷ் விஷயமே சொல்லுங்க. என்ன வேதாந்தம் உங்களுக்கு எல்லாம் செல்ஃபிஷ் டீச் பண்ணுவாங்க? எஸ், வேதாந்த டீச்சர் செல்ஃபிஷ்னஸ். பட் அந்த செல்ஃபிஷ்னஸ் உங்க இங்கிலீஷ் டிக்ஷனரியில நீ புரிஞ்சுக்கிறது வேற, வேதாந்தம் வேற. இத்தனை பேரு இத்தனோ டொனேஷன், கிட்னி டொனேஷன், ஆர்கன் டொனேஷன், பிளட் டொனேஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, உயிர் தியாகம் பண்ண. அப்போ இதெல்லாம் இல்லைன்றீங்களா, தெரியறதே அப்படின்னு சொல்றேன். அதுக்கு வேதாந்தம் வந்து ஒரு சங்கோச்சம் இல்லாம பதில் கொடுக்கறது. என்னன்னு சொன்னா, என்ன சொன்னி, பீப்புள் சாக்ரிஃபைஸ் த லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் தேர் சில்ட்ரன் ஆர் த சில்ட்ரன். சென்டென்ஸ் புரிஞ்சுதா? லோகத்துல இந்த
பீப்புள் ஆர் சாக்ரிஃபைசிங், பேட்ரியாட்ஸ் ஆர் சாக்ரிஃபைஸ், தேசபக்தர்கள் வந்து அவங்க தேசத்துக்காக உயிரே தியாகம் பண்ணாங்க அப்படின்னு. தே சாக்ரிஃபைஸ் த லைஃப் ஃபார் சேக் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி ஆர் எனி கண்ட்ரி. அந்த ஹிஸ் அண்ட் ஃபர் அனேது முக்கியம், தேர் அனேது. பேரண்ட்ஸாவது பெற்றோர்களை வந்து குழந்தைகளுக்காக, அவங்களோட குழந்தைகளுக்காக, யாரோட குழந்தைகளோ நோக்கத்துல சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலையே. என்னுடைய நாட்டுக்காக, வேற ஏதோ நாட்டுக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணலையே. அதையா நீ சொன்ன சும்மா, இப்ப இஸ்ரேல்ல பாலஸ்தீன்ல சண்டை ப்ராப்ளம் ஆயிருக்கு, சாக்ரிஃபைஸ் பண்ணு ஃபார் தி சேக் ஆஃப் தி கண்ட்ரி பண்ணுவியா? அதனால நீ ஜாக்கிரதையா சொல்லணும். பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் தேர் ஃபார் தி சேக் ஆஃப் தேர் சில்ட்ரன், நாட் ஃபார் எனி சில்ட்ரன். இன்னொன்னு பாருங்க, நமக்கு சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி, தேசம் விபஜனை நடக்கிறதுக்கு முன்னாடி, ஐ லவ் த கண்ட்ரி அண்ட் சொன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷ் ஆர் இன்க்ளூடெட். இப்போ குயில் காற்று வந்து பங்களாதேஷுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா எங்காவது போய் தானே ஆகணும். பாருங்க சௌரியமா, எங்காவது போய் தானே ஆகணும். எங்காவது போ, ஏ இங்க வந்துருந்த இப்ப சொல்லுவீங்கல்ல, ஐ லவ் மை கண்ட்ரி அன்னு சொல்லும் போது ஐ லவ் பாகிஸ்தான் சொல்லுவீங்களா? கேன் யூ இன்க்ளூட் இட்? அதனால இது பேச்சுக்கு சும்மா லவ் எவ்ரிபடி, லவ் தை நெய்பர், அது வேற. முதல் விஷயம் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க, க்ளூ சென்டர் எங்க. அதனால அப்படி பண்ண முடியாது. சரி, கேள்விக்கு பதில் கொடுத்தாச்சு. அடுத்த வார்த்தை உபனிஷத்தை வந்து அந்தர தமகான்னு உபயோகப்படுத்துறது வார்த்தை, அந்தர தமகா. இப்ப பாத்தீங்களா, சூப்பர் நியூ டிகிரி வந்துச்சுங்க, இன்னர் மோஸ்ட் அர்த்தம், இன்னர் மோஸ்ட் அர்த்தம், எது ரொம்ப எனக்கு நெருங்கி ரொம்ப டீரஸ்ட இருக்கின்றன. இந்த பாருங்க, எது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கிறதோ அது ரொம்ப டீரா இருக்கும். எது எனக்கு கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கிறதோ அது வந்து எனக்கு அவ்வளவு டீரா இருக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒன்னும் என கூட படிச்ச வந்தா சின்ன வயசுல, ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அவன் அமெரிக்கா போயிட்டு அங்க நியூயார்க்ல செட்டில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை, எதுவுமே இல்லை, கனெக்ஷன் இல்லை, தெரியாது. ஜஸ்ட் ஐ நோ தட் ரீசன். அப்போ அவன் போயிட்டான், போனா அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணுவேனா? ஃபீல் பண்ண மாட்டேன். போயிட்டான் தெரிஞ்சா கூட, ஆனா எனக்கு பக்கத்துல, என்ன வீட்டு பக்கத்துல எந்த தெரியலையே, இங்கே இருந்து அதே இன்னொரு சிநேகிதனும் ரொம்ப நாள்ல ரொம்ப படகிட்டு இன்னும் கூட தொடர்பு டச்ல இருக்கிறவன் தான். அப்ப அவனு அடிக்கடிக்கு நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாமே அப்படி. அப்போ யாராவது இன்னொருத்தர் வந்து எனக்கு கொஞ்சம் அவரு கெட்ட கேட்டு ஏதாவது உதவி பண்ண, நான் பண்ணுவேனே, இஸ் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன்லி அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லும். இல்ல அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வில் ஃபீல் சோ மச் இல்லையா? அப்போ நீரரா இருக்கிறது பத்தி ரொம்ப ஃபீல் பண்றோம், தூரமா இருக்கிறது பார்த்து ஃபீல் பண்ணல. அதனால ஆத்மா வந்து நியரர் தேன் த நியரஸ்ட் அண்ட் டியரர் தேன் த டியரஸ்ட், அந்தர தமஹா. சரியா? அதனால ஆத்மாக்கு வேற வேதாந்தம் எல்லாம் என்ன டெபினேஷன் கொடுக்கறது? பூர்ணம். பிரம்மான்னு பேர் கொடுக்கறது இல்லையா? பிரம்மம் என்ன அர்த்தம்? என்ன கொடுத்தது? பூர்ணம். பூர்ணம் என்ன? சுகம். இதுதானே டெபினேஷன். என்ன சார் இது படிச்சதுதான் சொல்லிட்டு இருக்க? சாந்தோக உபனிஷத்துல
யோ வை பூமா தத் சுகம். படிச்சோமா இல்லையா? பூமான்னா பெருசு, பெருசுன்னா பிரம்மம், பிரம்மம்னா ஆத்மா தான். எப்படி சொன்னா எப்படி ஆத்மா இஸ் இக்வல் டு பிரம்மா, பிரம்மா இஸ் இக்வல் டு பூர்ணம், பூர்ணம் இஸ் இக்வல் டு சுகம் சொன்னானே இல்லையா? எங்க உபனிஷத்து யோ வை பூமா தத் சுகம் மறக்கலையே, முக்கியமான டீச்சிங் அது நாரதர். அது மட்டும் விட்டுல சொல்லி அல்பே சுகமஸ்தி, அல்பத்துல சுகம் இல்லே. இந்த அல்பம்னா சுக சாதனம், செகண்டரி, அனாத்மா. சுகம் அல்பே அஸ்தி சொல்லிருக்குல்ல. அப்போ எல்லாருக்கு சுகம் வேணும். ஆத்மா சுகஸ்வரூபத்தினால எவ்ரிபடி அவங்க அவங்க ஆத்மன் அவங்களும் தான் ரொம்ப விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க. சரியா? இந்த அந்தரத்தமானதுக்கு இன்னொரு விஷயம் கூட சிந்திச்சு பார்ப்போம். பஞ்ச கோஷங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராணமய கோஷ திருஷ்டில பார்க்கும்போது அன்னமய கோஷம் வந்து வெளியில இருக்கு, எக்ஸ்டீரியர். மனோமய கோஷ திருஷ்டில பார்க்கும்போது பிராணமயம் எக்ஸ்டீரியர், எக்ஸ்டீரியர்னா வெளியில இருக்கு பாக்கியம். விஜ்ஞானமய கோஷ திருஷ்டில பார்க்கும்போது மனசு எக்ஸ்டர்னல், ஆனந்தமய கோஷ திருஷ்டில பார்க்கும்போது விஜ்ஞானமய கோஷம். அப்போ ஆனந்தமய கோஷந்த கோர் அஞ்சாவதுன்னு சொல்றோம், அதுதான் அந்தரதமஹா, இன்டீரியர், டியரர் தன் த டியரஸ்ட். சரியா? அந்தரதமஹா. அப்புறம் ஆனா ஆனந்தமய கோஷம் அனேது அது இட் ஆல்சோ கம்ஸ்ன்றது காரண சரீரம்லோ நிற்கிறது அது. பட் அந்த ஆனந்தத்தின் இஃப் யூ கனெக்ட் ஃபர்தர் லேட்டர், ஸோ அப்படின்னா அதுக்கு மேல போன பிரம்மன் தான், வேற என்ன இருக்கு? ஸோ அந்தரதமஹா வார்த்தை அப்படின்னா அப்சல்யூட் இன்டீரியர். அதுக்கு மேல இன்டீரியர் போக முடியாது, இன்டீரியர் டெக்கரேஷன் அதுக்கு மேல பண்ண முடியாது. புத்தி முட்டை சொல்லுவாங்க இல்லையா? அது யாரு? இன்டீரியர் நான் தான், நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட். அப்புறம் சரி, உபனிஷத்து வந்து இப்போ இந்த அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறது எது? ஆத்மாதான் ரொம்ப அந்தரதமமானது, டியரர் தேன் த டியரஸ்ட் அண்ட் நியரர் தேன் த நியரஸ்ட்னு உபனிஷத்து சொல்ல அட்வைஸ் கொடுக்க விரும்பி, ஆனா உபனிஷத்து என்ன வாயால சொல்லலை, ஐ வில் புட் திஸ் அட்வைஸ் இன் அதர்ஸ் மவுத்ன்னு சொல்லி பார். ஜ்ஞானி சொல்ற பார்த்தியா, ஜ்ஞானி சொல்றது கரெக்ட்னு சொல்றது. சி, இட் இஸ் நாட் டேக்கிங் த கிரேட்னஸ் ஆன் இட்ஸ். ஏன்னா உபனிஷத்துக்கு கிரேட்னஸ் எங்கிருந்து வரும்? இந்த ஒருத்தனை அனுபவிச்சு ஜ்ஞானி உட்கார்ந்து யாராவது இருந்தாதா இல்லையா? அதனால அந்த வார்த்தைக்கு அது ஜடமா இருக்கு, வேதமாவது அங்க பதங்களாவது. யாரோ கிரகிச்சு சாரத்தை எடுத்துக்கிட்டு அனுபவிச்சு உட்கார்ந்து இருக்கிற அந்த பிரம்ம ஜ்ஞானி தானே, அதனால அவர் வாயால கேளு அப்படின்னு சொல்றது. அதுக்கு என்ன பண்றது? ஞானியோட வாயால சொல் கேட்டு என்னது? இப்போ நம்ம இங்க இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ என்னதுன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் கான்வர்சேஷன் நடக்கிறதா? இவ்வளவு கதை இருக்கு சார், அந்த மந்திரம் இவ்வளவுதான் இருக்கு. ரெண்டு பேரு நடுவில் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, யாருக்கு நடுவில்ன்னா ஞானிக்கு அஜ்ஞானிக்கு நடுவில். அப்படி என்ன அர்த்தம்? ஆத்ம பிரியவாதி ஜ்ஞானி, அனாத்ம பிரியவாதி அஜ்ஞானிக்கு நடுவில் கான்வர்சேஷன் நடக்கிறது. அப்போ அவனு கேட்கிறான், அதான் நடுவில் கேட்டுங்களேன் நிறைய, சார் இத்தனை பேர் லோகத்துல என்னென்னமோ பண்றாங்க சார், நீங்க செல்ஃபிஷ் ஆத்மக்காக தான் சொல்றங்க. அந்த போல தான் இவன் ஆத்ம பிரியவாதி அனாத்ம பிரியவாதி. எனக்கு எத்தனை வஸ்துகள், எத்தனை இது எல்லாம் சுகம் கொடுக்கறது,
சரி, கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க? ஓ, நீங்க கேக்கை சொட மாட்டீங்க. எங்க எக்லஸ் கேக் கிடைக்குது சார்? இந்த கேக் கல்ச்சர், கேக் கல்ச்சர், கேண்டில் கல்ச்சர் வந்துச்சு, எல்லாம் போயிச்சு. நம்ம சம்ஸ்கிருதி எல்லாம் போயிச்சு. இல்ல சார், அதையும் வச்சுக்கிறோம், இதையும் வச்சுக்கிறோம். கொஞ்சம் நாங்க சாண்ட்விச் போல். சரி, அப்போ அனாத்மவாதி இப்படி எல்லாம் கேட்பானே, சொல்லுவானே. அப்போ அவனுக்கு, அவன் அப்படி சொன்னா, அவன் என்ன சொன்னான் சொல்லல இங்க. ஆனா அப்படி அனாத்மா அந்த விஷயம் அதே பேசிட்டு, ஆத்ம சுகம்தான், ஆத்மலதான் சுகம் இருக்கு, ஆத்மதான் பிரம்மம், ஆத்மந்தான் எல்லாரும் விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அவன் அதை கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட மூர்க்கனுக்கு அவன் வந்து ஒருவேளை அனாத்மலதான் இந்த சுக சாதனம் எல்லாம் வேணும் சார், அதுதான் முக்கியமான அப்படின்னு பேசிட்டா அவனுக்கு இந்த ஆத்மவாதியான ஜ்ஞானி இப்படி பதில் கொடுக்கணும். அதனால சஹ யஹ அப்படின்னு வார்த்தை. அப்படின்னா அந்த ஜ்ஞானி யாரு ஆத்ம பிரியவாதினியா இருக்கானோ அந்த அஜ்ஞானிக்கு இப்படி பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஈஸ்வரஹனே ஒரு வார்த்தை. ஈஸ்வரஹன இங்க எந்த ஈஸ்வரனும் கிடையாது, கமாண்ட், தைரியமா அச்சு சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி அப்படி இருக்கும்போது ஈஸ்வரன் அப்படின்னு வார்த்தைங்க. ஆனா அந்த அந்த கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த வார்த்தை வித் தட் ஃபுல்லஸ்ட் அத்தாரிட்டி கன்விக்ஷன் அப்படி அந்த ஜ்ஞானி வந்து அவர் இந்த அட்வைஸ் கொடுக்கணும். ஈஸ்வரனுடைய கமாண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அது போல். எப்படி இவனுக்கு இவருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அங்க அனாத்ம பிரியவாதிகள் நிறைய லோகத்துல. ஆனா ஆத்ம பிரியவாதி அவ்வளவு தைரியமா, எல்லா எத்தனை பேர்னு சங்கரர் வாதிச்சு எதிர்ச்சி எல்லாருன்னு தோத்திட்டு வர்றாரு. எங்க நின்று இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதான் அந்த ஆத்ம ஜானம் அடைஞ்சவனுக்கு, ஆத்ம நிஷ்டல் இருக்கிறவனுக்கு நவிபேதி கதாச்சனேதி, அவனுக்கு எங்க பயம், எதுக்கு பயம்? அபயம் விந்ததே, அதுதான் ஈஸ்வரன் சொல்லி அடுத்த வார்த்தை. ததா ஏவ சாத், உபனிஷத்து அப்படி அந்த ஜ்ஞானி ஓகே ஆத்ம பிரியவாதி அவன் வாயால் அது சொன்னா அது அந்த அட்வைஸ் கரெக்ட், ரைட், ததா ஏவ அது அப்படிதான் கரெக்ட், அது ஃபாலோ பண்ணு அந்த அட்வைஸ் பண்றது ஜ்ஞானி மூலமா. ஆத்மானவேவ பிரியம் உபாசித்தான் அடுத்த ஒரு பதம் இருக்கு. இங்க திரும்பி உபாசித்தான் சொன்னா நேசிக்கிறதுன்னு வச்சுக்கிறோம், இப்போ டிஸ்கஷன் அது இருக்கிறதுனால. இல்ல ஜானம் அர்த்தம் கேட். சரி, சோ ஆத்மானமேவ பிரியம் உபாசித்த அண்ணா, இங்க ஆத்மனு தான் நேசிக்கணும், ஆத்மன் தான் நேசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அறிவு இருக்கணும், அறிவு அறிஞ்சுக்கணும் அடியணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் என்ன அட்வைஸ் பண்ணணும் இப்போ அவனுக்கு? அனாத்மவாதி கேட்கிறான் இல்லையா, ஆத்மானமேவ பிரியம் அப்படின்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கணும் அண்ணாரு சொல்லி அவனுக்கு அனாத்மா ரோத்ஸ்யதி அனே பதம் அங்கிருக்கு. ரோத்ஸ்யதி அப்படின்னா வினங்ஷதி, அனாத்மா நசிஞ்சு போறது. எந்த அனாத்மா நீ அது மேல பற்று வச்சுட்டானோ, டிபெண்ட் ஆனானோ, நம்பினானோ, அது வந்து ரோத்ஸ்யதி அப்படின்னு சொன்னா வினங்ஷதி என்றாரு சங்கரர். கெட் டிஸ்ட்ராய்ட், போயிடும்.
அப்போ என்ன சுவாமி உங்க வேதாந்தம் கடைசியில முடிவு வந்துடுறாரு, வேதாந்தம் வந்து செல்ஃபிஷ் தா போதிக்கிறதா, இதான் நீங்க பண்றீங்க வேலை இது, அதனாலதான் நாடு இப்படி இருக்கு. இந்த செல்ஃபிஷ்னஸ் வந்தப்பா எப்படின்னா பாரு, இது செல்ஃபிஷ்னஸ் இல்லை, இந்த செல்ஃப்னு தெரிஞ்சுக்கிட்டு அதான் பிரியம தெரிஞ்சு அந்த அந்த செல்ஃப்னு எல்லா இடத்துல பார்க்க தெரிஞ்சுக்கணும் தான் ஜ்ஞானி, அதுக்குதான் இப்படி சொல்றோம் தவிர. ஸோ ஈஷால என்ன பார்த்திருக்கோம், இப்போ பலம் சொல்லணும், இவனுக்கு என்ன பலம் கிடைக்குமனே, சஹ எஹ ஆத்மா ஏவ பிரியமுபாஸ்தே ந ஹாஸ்ய பிரியம் பிரமாயுகம் பவதி. அப்படின்னா ஒரு விதம் முதல்ல வந்து இது ஜ்ஞானி லெவல்ல பார்க்கிறோம், இப்படி யாரு இந்த ஆத்மாதான் பிரியமன் இது உபாசிச்சு இது தெரிஞ்சு உட்கார்ந்து ஜானம் வந்துச்சோ அவனுக்கு வந்து இனிமே ஏதாவது என் உட்டி போகுமோ எனக்கு துக்கம் கொடுக்குமோ அப்படின்னு ஒரு பயமோ ஒரு கஷ்டமோ சந்தேகமோ இல்லை ஜ்ஞானி திருஷ்டி. எப்படி அது, இது நல்லா புரிஞ்சுக்கணும், நானே ஆத்மா, ஆத்மாதான் எல்லாம் இருக்கு, அப்ப யாரு வரா யாரு போறா, அனாத்மாவா சரீரம் எல்லாம் போகும், ஞானி சரீரமே போக போறது அந்த சரீரம், அப்ப அந்த சரீரம் போயிடுமே, அவங்க எனக்கு வேண்டியவங்க போவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையும் பயப்படுறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. ஏ அவனுக்கு வந்து அது அந்த ஞானம் வந்து அவன் இந்த துக்கத்துல நின்று துக்க நிவர்த்தி ஆத்தியந்திக திருப்தி குடிக்கிறதுக்கு இது சாதகமா இருக்கு இந்த ஜ்ஞானம். இப்போ மொத்தம் நானே என் சொல்லும் போது எது ஆத்ம திருஷ்டிலோ, அப்போ நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் அனேதுக்கு இப்போ அவனுக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்கதான் சோகம் பயம். இதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்ட ஈஷா வாஷ்யத்திலோ யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவானு பஷ்யதே சர்வபூதஸ்தம் ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மை வா பூத்விஜானதா தத்ர கோ மோக கோ சோக. யார் அங்க டெல்யூட் ஆயிடும், யார் சோகமா, சமம் பஷ்ய சர்வ கோ மோக கோ சோக சர்வத்திர சமம் பஷ்ய. அப்புறம் கைவல்யத்துல பார்த்தோம் இதே வார்த்தைகள், யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மை வானு பஷ்யதே சர்வபூதஸ்தம் ஆத்மானம் அப்படி அங்கேயும் பார்த்தோம், பகவத்கீதையில பார்த்தோம். ஆனா இந்த விதமா அவன் புரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, சந்தேகம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் நோ ப்ராப்ளம் ஆஃப் லாஸ் ஏதாவது லாஸ் ஆகுறதுனே இது இல்லை. எங்க லாஸ் ஆகுறது, அனாத்மா எல்லா இடத்துலும் லாஸ் தான், சரியா? அப்போ ப்ராப்ளம் இல்லாதனால சாரோ கிடையாது. ஞானத்துடைய முக்கிய பலம் என்ன, துக்க நிவர்த்தி தானே. ஆனா சங்கரர் வந்து இது சரி, இது உபாசனாவே யாராவது எடுத்துக்கிட்டு செய்யறான்னு வச்சுக்கோங்க, ஆத்மாதா பிரியம் அனைதி இப்ப சொன்னது என்ன, இது ஆக்சுவலி நம்ம எங்க இருக்கிறோம், அவ்யாக்கிருத பிரபஞ்சம் இன்னும் இனிமேல்தான் கொஞ்சம் கொஞ்சம் பாரு, இன்டைரக்டா ஞானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. ஏ அடுத்த கிளாஸ்ல மகா வாக்கிய உபதேசம் வரப்போறது, மெயின் மகா வாக்கியம் உடனே 10வது மந்திரத்தை. ஸோ சங்கரர் வந்து ஒருவேளை அந்த உபாசனா உபாசகனா யாராவது பண்ணிட்டு இருந்தா அவனுடைய நியரன் தீரர் நெருங்கி இருக்கிற சொந்த பந்தங்கள் வந்து அவ்வளவு அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னா இல்லைன்னு அகால மரணம் அடைய மாட்டாங்க. ஓகே, மரணம் அடைவாங்க, அகால மரணம் அப்படி ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பலம் அனு சொல்லி, அப்படி என்ன அர்த்தம், தீர்காயுத்வம். ஓகே, தீர்காயு வரும் இல்ல தீர்காயு தீர்காயுஷ்வந்தா பவதி பலம் அப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 8வது மந்திரத்துல சுகசூத்திரம் பற்றி நம்ம இன்னைக்கு விசாரணை பண்ணியிருக்கோம். அடுத்த வகுப்புல இன்னும் முக்கியமான இடம் 4வது அத்தியாயத்து முதல் அத்தியாயத்திலேயே 4வது செக்ஷன்ல வர முக்கியமான
உபதேசம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் சத்.